நம்ம லைஃப்ல எத்தனையோ கதைகளை கேட்டிருப்போம், எத்தனையோ கதைகளை கடந்து வந்திருப்போம். சில கதைகள் நம்புற மாதிரி இருக்கும், ஒரு சில கதைகள் நம்பாத மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சில கதைகள் மட்டும்தான் இது உண்மையா பொய்யா நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரியான ஒரு கதையை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆல் இன் ஆல் அழகராஜா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மரணம் அப்படின்னு இந்த வார்த்தையை கேட்டாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே பயம் வரும். யாருமே இந்த மரணத்தை ஜெயிக்கவே முடியாது. கண்டிப்பாக இது ஒரு நாள் நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அப்படி அந்த மரணத்தை நிர்ணயிக்கிறது யம தர்மராஜர். இவர் யார் அப்படின்னா, முதல் முதல்ல நம்ம உலகத்தில் இறந்த ஒரு மனுஷன்தான். இவர் தான் மேலுலகத்துக்கு போய் சிவபெருமானால் யம தர்மராஜர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இவருக்கு கொடுக்கப்பட்ட போஸ்டிங் என்னன்னா, அதாவது ஒரு போஸ்டிங் இருக்க முடியா, நீ இந்த வேலை இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, இவருக்கு அப்புறம் மறைகிற ஒரு ஒரு மனிதர்களும் ஒரு ஒரு உயிர்களும் நரகத்துக்கு போகணுமா இல்லை சொர்க்கத்துக்கு போகணுமா அப்படிங்கிறது தான். இது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நான் இப்போ சமீபத்தில் ஒரு சின்ன கதையை கேட்டேன். ஆனால் இந்த கதையை நான் எந்த இடத்துல படித்தேன், எங்கே படித்தேன் அப்படிங்கிறது நான் மறந்துட்டேன். இருந்தாலும் அந்த கதை எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அந்த கதையை சொல்கிறேன், கேளுங்க. ஏதோ ஒரு ஊரில், அது எந்த ஊருன்னு கேட்காதீங்க, ஏதோ ஒரு ஊரில் ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சாவு அப்படின்னா அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த சாவை எப்படியோ ஜெயிச்சிடணும் அப்படின்னு அவன் கொஞ்ச நாளை எதிர்பார்த்துட்ருக்கிறான். காரணம் என்னென்னா, அவனுடைய கடமைகள் நிறைய இருந்தது. அதனால் யம தர்மராஜனை அவன் கும்பிட ஆரம்பித்தான். அவருக்காக நிறைய யாகங்கள் நடத்தினான். அதுக்காக அவன் தவமும் இருந்தான். அவனுடைய தவத்தில் யம தர்மராஜர் ரொம்பவும் பிடிச்சி போய் அவருக்கு நேரடியாக காட்சியும் கொடுத்தாரு. அந்த ஆள்னால் நம்பவே முடியல, நம்ம யம தர்மராஜரை தான் பார்த்துட்ருக்கோமா அப்படின்ட்டு. காரணம் என்னென்னா, யம தர்மராஜர் யாருக்கு காட்சி கொடுப்பாங்க அப்படின்னா, மரணத்துடைய கடைசி தருணத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் யம தர்மராஜர் கண்ணுக்கு தெரியறதா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட யம தர்மர் அந்த ஆள்கிட்ட வந்துட்டு, மரணத்தோடைய கடைசி தருணத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் காட்சி கொடுப்பேன், ஆனால் நீ செஞ்ச தவத்தால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் நீ என்ன வரத்தை கேட்குறியோ கேளு, நான் தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு இந்த ஆள் சொல்கிறான், நான் சாவை பார்க்கவே கூடாது, என்னுடைய மரணத்தை நான் சந்திக்கவே கூடாது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, முடியவே முடியாது, இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ஆரம்பம்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு முடிவுன்னு ஒன்று இருந்தே தீரும், அதனால் நீ மரணத்தை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு. அதுக்கு இந்த ஆள் சொல்கிறான், அப்போது என்னுடைய மரணத்தை எப்போ அப்படிங்கிறது எனக்கு முன்கூட்டியே சொல்லணும் அப்படின்னு யம தர்மர்கிட்ட கேட்குறான். அதுக்கு யம தர்மராஜரும், சரி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னுடைய மரணத்தை நான் முன்கூட்டியே உனக்கு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு இந்த ஆள், சரி, நீங்கள் முன்கூட்டியே சொல்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு கேட்டதுக்கு யம தர்மராஜர் சொல்கிறாரு, நான் உனக்கு கடிதம் மூலயமா உன்னுடைய மரணத்தை சொல்லுவேன் அப்படின்னு. அப்படி அந்த கடிதம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த கடிதம் வந்ததுக்கப்புறம் நீ எப்போ மரணம் அடைய போகிற அப்படிங்கிற தேதியும் அதில் இருக்கும், அதை பார்த்துட்டு உன்னுடைய கடமைகளை நீ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யம தர்மராஜர் அங்கேருந்து மறைஞ்சும் போயிடுறாரு. இப்போது இந்த ஆளுக்கு ரொம்பவும் சந்தோஷமாகி போச்சு. என்ன காரணம்னா, இவர் யம தர்மராஜர் அதாவது மரணத்துடைய கடவுளையே இவர் நண்பனாக புரிச்சு வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால. இந்த ஆளும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகளை சிலது செய்கிறாரு, மானா பல கடமைகளை செய்ய மறந்துடுறாரு, கொஞ்சம் மெத்தன போக்காகவும் இருந்துடுறாரு, அதனால் சில பல தப்புகளும் செய்கிறாரு. இவரும் காத்திருந்து காத்திருந்து பார்த்தாரு. ஆனால் யம தர்மர்கிட்டருந்து எந்த ஒரு கடிதமும் வரலை. ஒரு நாள் இவருக்கு மரணமும் வருது. அப்போது அந்த மரண படுக்கையில் யம தர்மர் இவருக்கு காட்சி கொடுக்குறாரு. அப்போது இவன் கேட்குறான், நீ என்னை ஏமாத்திட்ட, ஒரு நண்பனை நீ என்னைய துரோகம் பண்ணிட்ட அப்படின்ட்டு. அதுக்கு யம தர்மர் சொல்கிறாரு, இல்லவே இல்லை, என்னுடைய நண்பனை நான் ஏமாத்தலை, அதாவது நான் உன்னை ஏமாத்தலை, நான் உனக்கு கடிதம் போட்டிருந்தேன் அப்படின்னு. அதுக்கு இந்த ஆள் சொல்கிறான், அப்படி போட்டிருந்தீன்னா எனக்கு கடிதம் வரவே இல்லையே, ஒரு கடிதம் கூட கிடைக்கலையே அப்படிங்கிறாரு. அதுக்கு யம தர்மர் சொல்கிறாரு, நான் ஒரு கடிதம் இல்லை, நாலு கடிதம் கொடுத்தேன் அப்படின்னு. அதுக்கு இந்த ஆள் சொல்கிறான், நாலு கடிதமா, நாலில் ஒன்று கூட எனக்கு கிடைக்கலையே, சரி என்னென்ன கடிதம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு யம தர்மராஜர் சொல்கிறாரு,
உன்னுடைய முதல் கடிதம் உன்னுடைய தலைமுடி நிறைய போனது. அதாவது நமக்கு வெள்ளை முடி வரும் இல்லையா, அதுதான் அவர் சொல்றாரு. உனக்கு தலைமுடி நிறைச்சிருச்சு இல்லையா, அதுதான் என்னுடைய முதல் கடிதம். இரண்டாவது கடிதம், உன்னுடைய கண்ணு மங்களா போனது. நம்மளுக்கு பார்வை கொஞ்சம் கொஞ்சமா வயசானதுக்கு அப்புறம் போகும் இல்லையா, அதுதான் அவர் குறிப்பிடுறது இரண்டாவது கடிதம். அதுக்கு அந்த ஆளு கேட்கறா, சரி அப்ப என்னுடைய மூணாவது கடிதம் எது, நாலாவது கடிதம் எது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு யமதர்மராஜ் சொல்றாரு, உன்னுடைய மூணாவது கடிதம் தான் உன்னுடைய உடல் நிலை, அதாவது நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதைத்தான் அவர் மீன் பண்றாரு. நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன் வீக் ஆகுது இல்லையா, ஏதாவது ஒரு நோய் வரும், உதாரணத்துக்கு கேன்சரோ இல்லைன்னா ஏதாவது ஒரு எய்ட்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய். இப்போ சப்போஸ் இப்போ நம்ம கொரோனால இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொரோனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் வரும், இதுதான் அவர் குறிப்பிடுறது மூணாவது கடிதமா. அதுக்கு அந்த ஆள் கேட்கிறாரு, சரி அப்படின்னா நாலாவது கடிதம் எது அப்படின்னு. அதுக்கு யமதர்மராஜர் சொல்றாரு, உன்னுடைய மரணம் தான் உன்னுடைய நாலாவது கடிதம், இதில் உன்னுடைய கடைசி ஆசை ஏதாவது இருந்தால் தீர்த்துக்கோ அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னைய மன்னிச்சிருங்க, உங்கள் கிட்டேருந்து வந்த நாலு கடிதமும் எனக்கு புரியலை அப்படின்னு, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்னைய நீங்கள் வந்து சொர்க்கத்தில் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யமதர்மர்கிட்ட வேண்டுறாரு. ஆனால் அவர் வந்து நியாயத்துக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்ட ஒருத்தர், தப்பு செஞ்சிருந்தா கண்டிப்பாக நரகத்தில் தான் தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது விதி, அதுதான் நியதியும் கூடி. அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ அவருடைய நண்பனும் கூடி பார்க்காம அவருடைய நண்பரை நரகத்துக்கு அனுப்பிடுறாரு. இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மரணத்தின் கடவுளான யம தர்மராஜர் நம்மளுக்கும் கடிதம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இந்த நாலு கடிதத்தில் ஏதாவது ஒரு கடிதமாவது வந்திருக்கும், இரண்டாவது கடிதம் வந்திருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கடிதங்கள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த கதை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நானே யமதர்மன்ட்ட சொல்லி நாலாவது கடிதமும் அனுப்ப சொல்லியிருப்பேன். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கதைகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், டாட்டா.